ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டா, இது வந்து நம்ம அன்னைக்கு வந்து மினியேச்சர்ல வந்து வெஜிடபிள் பன்னீர் மேகி செஞ்சோம் இல்லைங்களா. அது ஏதாவது ஒரு சிலர் பார்த்துப்பீங்க, பார்க்காதவங்களுக்காக வந்துட்டு நான் அந்த லிங்க்கை வந்து ஐகார்டில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு நூடுல்ஸ் மீதி இருக்குது. அதனால் இதில் வந்து நானாகவே வந்துட்டு ஒரு ஸ்வீட் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வருங்க அது எனக்கு தெரியாது, பட் கண்டிப்பாக நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் குட்டி மேடம் எங்கன்னு கேட்காதீங்க, ஏன்னா குட்டி மேடம் ஊருக்கு போயிருக்காங்க கல்யாணத்துக்காக. வர்றதுக்கு ஒன்று ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடும், கிட்டத்தட்ட ஒரு 1-10 days கூட ஆனாலும் ஆகிடும். ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன், பெருசாக ஒன்றும் சமைக்க தோணலை. ஏன்னா நானும் அதிஷோட டேடி மட்டும் இருக்கிறதுனால வந்துட்டு ரெண்டு பேத்துக்கு என்னடா பெருசாக சமைக்கிறதுங்கிற மாதிரி ஏதோ லைட்டாக ஒரு சாதம் ஒரு பொரியல் அதோடு நாங்கள் எடுத்துக்கிட்டு பெருசாக எதுவும் சமைக்கல. பட் ஏதாவது நம்ம வீடியோக்கு டிஃப்ரெண்டாக பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ண பேக்கெட் ரொம்ப நாளாக வச்சிருக்க முடியாது இல்லையா, இதில் ஏதாவது செய்வோமே அப்படின்னு ஒரு இன்னோவேட்டிவாக ஒரு ஐடியாவை யோசிச்சு வச்சுருக்கேன், எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்போஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சுட்டு இது வந்து வச்சுருவோம் பாத்திரத்தில் தண்ணி எடுக்கலாம். நான் வந்து அந்த மேகிக்கு வந்து கொஞ்சமாக இந்த உப்பு இந்த அளவு போதும். அந்த ஒரு ஏன்னா நம்ம செய்ய போகிறது வந்து ஸ்வீட் தான், நிறைய உப்பு போடணும் அப்படிங்கிறது கிடையாது, அந்த ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நாங்கள் ஆயில் தான் யூஸ் பண்ணுறதே இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய் இப்படி தான். ஸோ நான் அளவாக அந்த மேகிக்கு தகுந்த அளவு வந்து நான் கொஞ்சமாக வந்துட்டு இந்த கடலெண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அது கூட ஊற்றிக்கலாம். ஓகே, ஸோ சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் ஊற்றிக்கலாம். இது தண்ணி வந்து லேசாக சூடாகட்டும், கொஞ்சம் ஒரு சூடு வந்ததுக்கப்புறம் மேகி போட்டுனா குயிக்காக வெந்துடும். அதனால் கொஞ்சம் நான் சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ண போகிறேன். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சு, இதுக்கு இந்த கொஞ்சோண்டு மேகியை நாங்கள் போட்டுறேன். அதனால் ஓரளவுக்கு பாயில் ஆகட்டும். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணணும். நான் அதுக்கு வந்து இந்த பிளேஸ் வடச்சட்டியில் சக்கரை பாகு செஞ்சு போகிறேன். இது நாட்டு சக்கரையில் செய்யலாம். ஸோ அரிசிக்கு வந்தேன்னா இன்றைக்கி நான் செஞ்சு பார்த்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த தடவை வந்து நாட்டு சக்கரையில் இந்த பாகு காய்ச்சி போகிறேன். இன்றைக்கி வந்து நான் சக்கரையிலே செய்ய போகிறேன். ஸோ பாகு காய்ச்சதுக்கு இந்த சட்டி வந்து நல்லா சூடாகட்டும், ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் போட்டால் போதும் நினைக்கிறேன். கொத்தமல்லி இப்போ போடுவோம், பாகு தானே. ஸோ போட்டுட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைன்னா கருகிடும் நினைக்கிறேன். ஸோ பாகு காய்ச்சிட்டு வந்து கருகிடும், அதனால் சிம்மில் வச்சுக்குவோம். அது சிம்மில் ஏறிச்சு இது கூட கொஞ்சம் வந்து ஒரு இலக்கா, அப்புறமா வந்து நெய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. எங்களை நெய் இருக்கு, இது ஒரு 3/4 பதத்து வெந்துச்சுங்க. அதனால சொல்றேன், ஏன்னா இந்த தெல்லாம் வந்து நம்ம இந்த இதில் போடுவோம் பாகுல கொண்டு போடுவோம்ல, அதனால வந்து தனித்தனி பிரிஞ்சு வச்சுருக்கீங்களா. ஸோ இதே வந்துட்டு அந்த 3/4 பதம் இது இருக்கு, அந்த அதுக்கான இது ஸ்டேஜ். ஸோ நல்லா விட்டுட்டு இதை வந்து தண்ணி வடிக்கட்டிட்டு இது வந்து திரும்ப வந்து பச்சை தண்ணி ஒரு அரைச்சி எடுத்துருவோம் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட இன்னும் அந்த திக்னஸ் மட்டும் வரணும். ஸோ வந்து திக்னஸ் வர வரைக்கும் வர கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சிம்லேயே வச்சு செய்யுங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி கருகின மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன பிஞ்சு, நான் கொஞ்சமாக சேர்த்துனாலும் இந்த அளவுக்கு மட்டும் நான் வந்து இலக்க சேர்த்துக்கிறேன், அந்த ஒரு வாசனைக்காக இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணலாம். அப்புறம் இது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அரிசிக்கு செஞ்சு கொடுக்கும்போது நட்ஸ் எல்லாம் வந்து நெய்யில் வறுத்து போட்டு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்படி வருதுன்னு சொல்லி நான் பார்க்கலாம் இன்னைக்கு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு நெய் இந்த அளவுக்கு வந்து போதும், இந்த அளவுக்கு மட்டும் நெய் ஒரு மாதிரி கிளறிட்டு
வாசனை நல்லா இருக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா நம்மளோட நூடுல்ஸ். நான் வந்து இதை வந்து வடிகட்டிட்டு சுடுதண்ணி வச்சு நான் வாஷ் பண்ணிருக்கேன். ஓகே, ஸோ இதை வந்து போட்டேன். இது எல்லாம் நூடுல்ஸுமே செய்யலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்ம மேகி இருந்ததுனால மேகி எடுத்துக்கிறேன். சமையல் இருக்குது, தடவையே கொஞ்சம் வரும்போது நல்லா இருக்கு, லேவர் திக்கா மாறி. இதில் வந்து சும்மா ஒரு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மேகி ஒன்றா போயிடும். தெரியுதுங்களா அதே மாதிரி வர்றது. ஸோ கேரமல் மேகி ரெடி. ஸோ இன்றைக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா அதில் நூடுல்ஸ் எப்போ பாரு டிஏ செஞ்சு சாப்பிட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக செய்யலாம்னு தோணுச்சுன்னா இந்த அதுவும் இப்போ ஒரு லாக்டவுன் நேரம் வரப்போகுது. அந்த பெண்ணை குழந்தைங்க வந்து உங்களுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஸ்வீட் கேட்காங்க அப்படின்னா வீட்டில் பெருசாக இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்க உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட்டை வந்து ரொம்பவுமே குறைவாகவே கொடுங்க இந்த சுச்சுவேஷனில் குழந்தைங்களுக்கு கூட. ஏன்னா நம்ம சாதாரண ஒரு சளி காய்ச்சல்னாலுமே வந்து பயந்து போகிற ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம எல்லாமே இருக்கும். ரொம்ப வந்து ஸ்வீட் பிடிச்சி அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்காக வேணால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் செய்யறதுனால அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு இருக்காது. இது வந்து நான் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் என்னென்னா நாட்டு சக்கரை போட்டு செய்யலாம் அப்படின்றது எப்படி வரும் பார்த்துக்காக எனக்கு வந்து ஒயிட் சுகர் யூஸ் பண்ணிக்கேன், நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வந்து கிரீம் நைஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குயிக் ஸ்வீட் கேரமல் மேகி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப நேரம் வச்சுருந்தாங்க 6 நிமிஷம் சொல்லிட்டு, ஏன்னா அந்த சக்கரை பாகம் இல்லையா அவ்வளோ சீக்கிரம் சக்கரை பாகம்லாம் ஆறாது. கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் பணம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்சர் எப்படி இருக்குது, நல்லா இருக்குது. இந்த இனிப்பு ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நானும் ட்ரை பண்ணேன், நமது அடிமை தான் இங்கே இல்லையே டேஸ்ட் பண்ணுறதுக்கு. நம்ம செஞ்சதே நம்மளே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லுவேன் ஓகே. ஆனால் வாசனை நல்லா இருக்குங்க. டிஃப்ரெண்டாக இருக்கு. தேன் மிட்டாய் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. பேசாம இருக்கு மேகி தேங்க்யூ. நல்லா இருக்கா? அந்த மாதிரி பேரிச்சா நல்லா இருக்குமா? நிஜமா நல்லா இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. மேகி இல்லைனா வேற எந்த நூடுல்ஸ் இருந்தாலும் இது ட்ரை பண்ணி பாருங்க. குயிக்காக இருக்கு, ரொம்ப டைம்லாம் ஆகாது. அடம்பிடிச்சிட்டு இருக்கிற குழந்தைங்களை வந்து அதை அடம்பிடிச்சி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி ஓயத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு கொடுத்து சமாதானப்படுத்திடலாம். இந்தாண்டா அப்படின்ட்டு வந்து வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கறதுனால நம்ம பயந்துக்கவும் வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அதிஷுக்கு செஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா நாட்சத்திரத்தில் ட்ரை பண்ணி பார்க்கேன். ஓகே, அந்த வீடியோ போடும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன். என்ன நல்லா இருக்கு, அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. அண்ட் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை டிங் சொல்லிட்டு கிளிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம், அதுவுமே ஒரு ஸ்வீட் தான். ஸோ மறக்காம பாருங்க. பாய்.